மோடி அட் 20 ட்ரீம்ஸ் மீட் டெலிவரி என்கின்ற புத்தகத்தினுடைய அறிமுக கூட்டம் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய விசேஷம் என்னவென்றால், உலகத்திலேயே நிர்வாகத்தில் தொடர்ந்து 20 ஆண்டுகள் இருந்தவர், ரெக்கார்டு இருந்தது திரு பில் கிளின்டனுக்கு. 12 ஆண்டுகள் கவர்னராகவும் 8 ஆண்டுகள் ஜனாதிபதியாகவும். அது 2001 அக்டோபர் 7 தேதி குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் நிர்வாகத்தில் இருந்து வருகிறார்கள். அதுவே அந்த ரெக்கார்டு இன்றைக்கி பிரேக் ஆகிருக்கு. மோடியா 20 ரிலீஸ் பண்ணும்பொழுதே மோடியா 21 ஆயிடுச்சு. ஆகவே அந்த அளவிற்கு இந்த புத்தகத்தில் 21 பிரபலங்கள், அது பிவி சித்துலேருந்து திரு நந்தன் நிலங்கனி அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், நிர்வாகத்தில் தொடர்புள்ள அதிகாரிகள் பலரும் சேர்ந்து 21 பேர் இந்த புத்தகத்திலே கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு முகவுரை இசைக்குயில், குமாரி லதா மங்கேஷ்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இந்த புத்தகம் பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ், அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் மாணவர்கள், இவர்களுக்கு ஒரு மிகவும் முக்கியமான கருத்துக்களை தரக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இதுன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் தி இன்சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏன்னா நீங்கள் பலரும் பேசியதை ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க. பலரும் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, ஸ்வச் பாரத்தில் இங்கே இருக்காங்களான்னு தெரியலை, ஒரு பிரபலமான ஆங்கில பத்திரிகை ஒரு ஹீப் ஆஃப் கார்பேஜ் போட்டு அதில் ஒற்றை மனிதராக மோடி அவர்கள் நின்று கொண்டு இருக்கிற மாதிரி தி டாஸ்க் இம்பாசிபிள் அப்படின்னு அட்டை படம் வரைந்தார்கள். அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் இந்தியா பற்றி பேசினப்ப அதை ஏளனப்படுத்தினது எங்கள் ஊருக்காரர் பா சிதம்பரம், தன்னைத்தானே மெத்தப்படுத்தவர் அப்படி நினச்சா தப்பு கிடையாது. என்னை தவிர யாரும் படித்தவன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒருவர், அப்படிப்பட்ட நபர் டிஜிட்டல் இந்தியானா கேலி பண்ணார், கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டில் இருக்கிற மக்கள் இருக்கிற நாடு இது, அப்படியே இந்த நாட்டை வச்சு பாவத்தை செஞ்சதே சிதம்பரம் அண்ட் கம்பெனி தான். ஏன்னா 70 ஆண்டுகளில் பெருவாரியான ஆண்டுகள் ஆண்டது இந்த நாட்டில் காங்கிரஸ் தானே. அப்படி இந்த நாட்டுக்கு பாவங்கள் செய்தவர் பரிகாசம் செய்கிறார் டிஜிட்டல் இந்தியாவை. இன்றைக்கி உலகம் ஒப்புக்கொள்ளுது, தி மோஸ்ட் டிஜிட்டலைஸ்டு நேஷன் இந்தியா. அதே மாதிரியாக வந்து இடையில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன்னா, மோடி அவர்கள் இல்லை என்றால் கொரோனாவால் இறந்தவர் எண்ணிக்கை இந்தியாவில் 50 லட்சத்தை தாண்டி இருக்கும் அப்படின்னு. ஆகவே இது என்னன்னு சொன்னால், அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹவு ஹி அப்ரோச்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத உலகத்திற்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிற ஒரு நல்ல புத்தகம். அந்த புத்தகம் இங்கே இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது மாதிரி நாடு முழுவதும் இப்புத்தகமானது அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழில் இந்த புத்தகம் விரைவிலேயே 60 நாட்களுக்குள் இப்புத்தகம் தமிழில் வெளியாக இருக்கிறது என்கின்ற நல்ல செய்தியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு என்ன இருக்குது? ஒரே ஒரு கரண்ட்டு டாப்பிக்கை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட விடை பெறலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருவர், அவர் பேர் என்ன,
சரியாக தெரியல, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்னு வச்சுக்கோங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு மேலே கம்யூனிஸ்ட் என்ன பண்ண முடியும்? 25 லட்சம் காசு வாங்கினதுக்கப்புறம் கோரிக்கை தான் வைக்கலாம். அதுக்கு மேலே என்ன ஆர்டராக பண்ண முடியும்? கோடி கோடி என்ன 25 கோடி காசு வாங்கின பிறகு கம்யூனிஸ்ட்டுகள் திமுகட்ட கோரிக்கை தான் வைக்கலாம். அவர் சொல்கிறார் மதுரையில் ஜிஎஸ்டி மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐ கால் இட் அட்டர் நான்சென்ஸ் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் அப்ரோச். ஏன்னு சொன்னால், இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்பட்ட தினத்திலிருந்து இங்கே இன்னொன்னே சொல்கிறேன், பல தொழிலதிபர்கள் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும்பொழுது எங்கிட்ட பேசினாங்க. 2017 கொண்டு வந்தோம். ஐ எம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஹேஸ் காட் மோர் கனெக்ஷன்ஸ் இன் டெல்லி ஆல்சோ. அப்போ சொன்னாங்க தயவு பண்ணி ஜிஎஸ்டி வேண்டாம், ஏன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்த அரசாங்கங்கள் உலகத்தில் எங்கேயுமே திரும்பி வரல. வி வாண்ட் மோடி டு கம் பேக் அகைன் அப்படின்னு பயந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜிஎஸ்டியில் 2 பிரதானமான டிசிஷன் எடுத்தோம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கும் பொழுது. ஒன்று, 0 நியூட்ரலிட்டி ரிகார்டிங் இன்கம், அதாவது 1 பைசா கூட அரசாங்கத்துக்கு அதிகமாக வருமானம் வேண்டும் அப்படின்னு ஜிஎஸ்டி ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா இந்த 32 விதமான ஸ்லாப்ஸ் இருந்ததா இன்னும் ஆக்ட்ராய், என்ட்ரி டேக்ஸு, தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸு, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸு, வேல்யூ ஆடட் டேக்ஸ், அந்த மாதிரி 32 வரிகள் இந்தியாவில் இருந்தது. அதை ஒரே வரியாக 4 ஸ்லாபுக்கு கொண்டு வரும் பொழுது இப்போ வந்து 8% 5% முதல் ஸ்லாபு. அப்போ கொண்டு வரத்த 8 இருக்கிறத 5 ஆகலாம், அந்த பொருட்கள் வரி குறையும். ஆனால் 2 இருக்கிறதும் 5 ஆகும், அதில் வரி கூடும். இது இயல்பு. அதுக்கடுத்து 12%, 9% இருக்கிறதும் 12 ஆகும், 15 இருக்கிறதும் 12 ஆகும். ஆனால் என்ன முடிவு செய்தோம், எல்லா மாநிலத்தின் பிரதிநிதிகள் அதனால சொன்னால் ஜிஎஸ்டியை பற்றி எந்த கட்சியும் விமர்சிப்பதற்கு உரிமை இல்லை, அருகதை இல்லை, இடம் இல்லை. ஏனென்றால் 0 நியூட்ரலிட்டி வரியில், ரெண்டாவது 1 முடிவு கூட பெரும்பான்மையால் எடுப்பது இல்லை. இன்னி வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1ஆம் தேதி ஜூலை 30 இரவு லான்ச் பண்ணுற வரைக்கும் மாத்திரம் இல்லை, அதற்கு பிறகும் கூட வரி விகிதத்தை பெரும்பான்மையாக முடிவு செய்வது இல்லை, கருத்தொற்றுமையோடு, வித் கான்சென்சஸ். அதனால் இன்னைக்கு ஏதாவது ஒன்றை ராமகிருஷ்ணனோ மற்றவரோ விமர்சிக்கிறாங்கன்னா உங்கள் பிரதிநிதி அதில் ஒத்துன்றிருக்கார். கேரளாவுக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு பிரதிநிதி ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்குது, உங்கள் பிரதிநிதி ஒத்துன்றிருக்கார். அதுக்கப்புறம் என்ன வாய் உங்களுக்கு விமர்சனம் பண்ணான்னு கேட்குறேனா? இஸ் இட் நாட் யுவர் பொலிட்டிக்கல் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி? யோசிச்சு பார்க்கணும். ஆகவே அந்த அளவிற்கு ஒரு கருத்தொருமித்த முடிவு எடுக்கப்படுகிறது. எனக்கு தகவல், ஜிஎஸ்டி மீட்டிங் முடிஞ்சது தமிழ்நாடு நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரை பாராட்டினார்கள் அப்படின்னு ஒரு தகவல் வந்து, ஐ கெனாட் ரிவீல் தி சோர்ஸ். என்ன அந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இதை ஒரு இஷ்யூ ஆக்கிறது, இதுக்கு போராட்டம் நடத்துறது. சரி, நீ போராட்டம் நடத்தக்கூடிய பிரச்சனைனா பிஜேபிக்காரங்க எதுக்க வந்து அதை தடுத்தா அப்போ என்ன பண்ணுவீங்க? ஜனநாயகத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குது, பண்ணுங்கள். ஆனால் எதற்கு போய் பரப்புகிறீர்கள்? எதுக்கு பொறுப்பற்ற அரசியல் நடவடிக்கைங்கிறனா, இர்ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பிஹேவியர். இதை பற்றி இன்றைக்கி கம்யூனிஸ்ட் பேசியிருக்கிறது இது வந்து ஏற்புடையது அல்ல. அவை இந்த மாதிரி இவங்க அரசியல் பண்ணுறதுக்காக அதுலேயும் இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகிற நரி இருக்குல்ல, அது இந்த உலகமே அழிஞ்சு போகிறது அப்படின்னு கத்துமா. ஏன்னா கேரளாவில் ஒன்று தவிர, தமிழ்நாடு போட்ட பிச்சை 4 தவிர கம்யூனிஸ்டுகளுக்கு பார்லிமெண்ட்டில் எம்பி கிடையாது. அதனால் அவங்க ஆற்றோடு அடிச்சுட்டு போகிற நரி கத்துறது மாதிரியா? யுனானிமஸ் டிசிஷன் இஸ் பீயிங் அப்ஜெக்டட் டு. ஹவ் இஸ் இட்? ஹவ் குட் இட் பி?
அதனால் இது மிக தவறான ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு நடவடிக்கை என்று நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். எங்கே அதுக்கு அரிசிக்கு வரி விதிச்சிருக்கு? 5% எது போட்டிருக்கு? படிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், அரிசி பருப்புக்கு எங்கே போட்டிருக்கு, எதுக்கு போட்டிருக்கு, யார் கேட்டாங்க? மூட்டையில் வர்றதுக்கு போட்டிருக்கா? போடலை. பிராண்டட், அதாவது இப்போ வந்து ரெட் ஃபோர்ட் பாசுமதி ரைஸ் அப்படின்னு போடுறாங்கள்ல, தட் இஸ் பிராண்டட். அதுக்கு தான் வரி. அதுக்கு இருங்க, நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க, என்ன பதில் சொல்ல விடணும். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முழுசாக படிச்சிருக்கணுங்கிறது என்னோட நிலைப்பாடு. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு அரசியல் பிரமுகர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி முழுமையாக படிச்சிருக்கணும். இப்போது சில்லறையில் விற்கிறாங்க நான் பிராண்டட். இப்போ கிராமத்தில் அரிசி மூட்டையில் விற்கிறாங்க, அதுக்கு டேக்ஸ் உண்டா? கிடையாது. எதுக்கு டேக்ஸ் உண்டு? பிராண்டட் ஐட்டமுக்கு டேக்ஸ் உண்டு. பிராண்டட் ஐட்டம் என்னென்னா, அவங்க வந்து மிகப்பெரிய பிரபலமானவரை வச்சு விளம்பரம் பண்ணி, விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணி அவங்க ப்ரமோட் பண்ணி விற்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸு. இப்போது இந்த மூட்டையில் விற்கிற வியாபாரிகள்லாம் வந்து கேட்டாங்க, நீங்கள் அதுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, இடையில் இல்லை இல்லைங்கிறீங்க, அதுவும் நாங்களும் லெவல் பிளேயிங் ஃபீல்டில் ஃபைட் பண்ண முடியுமா? புரியுதா நான் சொல்கிறது? யாரோ ஒரு ஷாருக் கான் அவரை வச்சு விளம்பரப்படுத்தி இந்த ரெட் ஃபோர்ட்டு பாசுமதி ரைஸ் விற்கிறதும் நம்ம அண்ணாச்சி கடையில் விற்கிற பாசுமதி ரைஸும் போட்டி போட முடியுமா அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க. அதனால் அவங்களாம் கேட்டதுனால பிராண்டட் ஐட்டத்துக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி இருக்குது, நான் பிராண்டட் ஐட்டம் எதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. இந்த பிராண்டட் ஐட்டத்துக்கு ஜிஎஸ்டி போடலாம்னு பினராயி விஜயன் ஒப்புக்கொண்டு இருக்கிறார், கம்யூனிஸ்ட் ஒப்புக்கொண்டு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புக்கொண்டு இருக்கிறது, திரு தியாகராஜன் அவர்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அது யுனானிமஸாக எடுத்த டிசிஷன். அதனால் ஏதோ ஏழைகளுக்கு விரோதமானது மோடி சர்க்கார்னு இப்படி ஊடகத்தில் பரப்ப வேண்டாம்னு தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். சிறு வியாபாரிகள் முதல்ல உங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் ஜிஎஸ்டியே கிடையாதுன்னு இருந்தது, அதை 40 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏழைப்பாழிகள் எங்கே பாதிக்கப்படுறாங்க? எதுக்காக அனாவசியமாக போய் பரப்புறீங்க? ஏழைகளுக்கு நல்லது செய்கிறத நீங்கள் பாராட்டணும். உட்காந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 வரை கிராமத்தில் சவுக்கையில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது மாதிரியாக டாக் ஷோ நடத்தும் பொழுது இது மோடி சர்க்கார் பண்ணுறது ரைட்டு. ஏன்னா பிராண்டட் ஐட்டத்துக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி இருக்குது, நான் பிராண்டட் ஐட்டத்துக்கு ஏழை எளிய மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தயவு பண்ணி இனிமேல் சொல்கிறீங்களா? நன்றி நன்றி. காங்கிரஸ் கட்சி விட்டு போகிறப்போ 10 லட்சம் கோடி இருந்ததாகவும் இப்போ 100 லட்சம் கோடி இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் காங்கிரஸ் இருந்தப்ப இருங்கங்க, நான் சொல்கிறேன். ஆள தெரியாத, பொருளாதாரம் தெரியாத அறிவிலிகள் பேசுவதை கேள்வியாக தயவு செய்து வைக்க வேண்டாம். ஏன்னா 1991 தங்கத்தை கொண்டே அடமானம் வச்ச கூட்டம், அப்போ ஒன்றும் பிஜேபி இல்லை. அதே மாதிரியாக 2013 இந்தியா இஸ் கேட்டகரைஸ்ட் ஆஸ் ஃப்ராஜில் 5, நொறுங்கி போகிற அளவில் இருக்கின்ற ஒரு பொருளாதாரம், 5 பொருளாதாரம் உலகத்தில் நொறுங்கி போக நிலைமையில் இருக்குது, அதில் இந்தியா ஒன்று. அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யார்? டாக்டர் மன்மோகன் சிங், பா சிதம்பரம். ஆனால் இந்த இவங்கள்லாம், இந்த பா சிதம்பரம் கும்பல் படிப்பறிவு இல்லாதவர்கள், இவங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறதா? அதனால் சொல்கிறேன், நான் தயவு பண்ணி அந்த மாதிரியான லேம் எக்ஸ்கியூசஸ் எடுத்துகிட்டு வர வேண்டாம். நன்றி.